ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் எம்சி சித்ரா. ஸோ இன்னைக்கு நம்மளோட எஸ்பிகே விப்ஜியா கிட்ஸ் பிளே ஸ்கூலோட பிரின்ஸிபல் மேம் மிஸ்ஸஸ் ரேணு பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் அண்ட் வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். ஒரு ப்ரீ ஸ்கூலோட வந்து ஒரு பிரின்ஸிபல், ஹவ் யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரீ ஸ்கூல் அப்படின்றதில்ல, எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து நான் வந்து இருக்கேங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் மேம். அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆகுது? அண்ட் இயர் பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேம்? ஓகே, ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. 2019 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம், 2020 ரன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கோவிட் அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸஸ் ஒரு 3 இயர்ஸை 3 பேட்ச் வந்து முடிச்சு போயிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூலில்? ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2020 வந்து 19 ஸ்டார்ட் பண்ணப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் விஜயதசமி அட்மிஷன் அப்படி இப்படின்னு வந்து ஒரு 24 வரைக்கும் இருந்தாங்க. அப்படியே ஒரு 2 இயர்ஸில் திரும்ப கோவிட்லாம் முடிச்சு திரும்ப ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆகுறப்ப அப்படியே கிட்டத்தட்ட 65 வரைக்கும் வந்துட்டாங்க. சூப்பர். 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 65 வரைக்கும் இப்போ வந்து ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒவ்வொரு இயர் பை இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க நம்ம ஸ்கூலை தேடி. என்ன ரீசனாக? பேரண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், குழந்தைங்களோட குட் குவாலிட்டி எஜுகேஷன். அவங்க ஏன்னா வீட்டுக்கு போகணுன்னா பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க பேரண்ட்ஸ் இல்லையா, ஸ்கூலில் என்ன படித்த, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு குழந்தை என்ன ஆன்சர் பண்ணுதோ அதை பொறுத்து தான் பேரண்ட்ஸோடைய ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் வரும். ஐ திங்க் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ எம் டூயிங் ஹியர். அண்ட் டீச்சர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் உள்ள டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க மேம் ஸ்கூலில்? இங்கே வந்து 4 டீச்சர்ஸ் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இருக்காங்க. அது போக ஜானிட்டர்ஸ் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ஆஃபீஸ் பேரர் ஒருத்தவங்க இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து பிளே குரூப்பு, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு ஒவ்வொரு கிளாஸ்க்கு தனித்தனி டீச்சர்ஸு. அவங்களுமே வந்து எல்லா கிளாஸ்க்கும் ஷஃபிள் ஆகி தான் போவாங்க. யூகேஜி டீச்சர் யூகேஜியில் மட்டும்தான் அப்படின்னு இருக்க மாட்டாங்க, அவங்க அதர் கிளாஸஸ்க்கு போவாங்க. ஏன்னா ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களோடையும் எல்லா டீச்சர்ஸும் வந்து மிங்கிள் ஆகிருப்பாங்க.